ഉച്ചിദാനന്ദ രുപയുദ്ദിഹേതാപത്രയേ വിനായ നമ ആഗീഷ യക്ഷ്മരസ വക്ഷസ്തി ഹൃദയം ത്രൃസിംഹം അഹം ഭജേ ജന്മാദ്യാർത്ഥേവഭരാടി തേ ബ്രഹ്മഹൃദി കഹ്യന്തിയസൂരയ തേജോ വാരമൃതം യഥാവിനിമയോ എത്ര ത്രൃസുർഗോ മൃഷാധാസ്വേന സദാ നിരസ്തകുഹകം സത്യം പരം ധീമഹ ശംബരം ദ്വിധം ബാണം मुरम बल बल्बल, बल बलबल अन्यांश्च दंतवक्त्रादीन अवधीत कांश्च घातयत अथते भ्रातृ भ्रातृपुत्राणां पक्षयोः पतितान् नृपान् चचालभूहु भूः कुरुक्षेत्रं येषाम् आपततां बलैः सकर्ण दुःशासन सौबलानां कुमंत्र पाकेन हतश्रियायुषं सुयोधनं सानुचरं शयानं भग्नोरुं उर्व्यां न ननंद पश्यन् உத்தவர் பகவானுடைய அவதார ரகசியத்தை சொல்லிட்டு வரும் பொழுது என்ன எப்படி வந்து அதர்ம வழியில போகக்கூடிய அத்தனை பேரையும் அழிச்சுண்டு வந்தார் சின்ன வயசுல இருந்தே பிறந்த சமயத்திலே இருந்து பூத்தனைக்கு ஒரு அஹ் சாரி ஆஹ் பூத்தனைக்கு வந்து ஒரு நல்ல கதிய கொடுத்தார் ஆ பூத்தனையை அழிச்சு நல்ல கத்திய கொடுத்தார் அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு அஹ் இவாளை பத்தியும் ஒவ்வொரு அரக்கர்களை பத்தியும் சொல்லிட்டு வந்தார் அதுக்கப்புறம் அப்படியே நேர ஸ்கிப் பண்ணிட்டு கோபிகைகளை பத்தி ஒரு வார்த்தை சொல்லிட்டோம் அதுக்கப்புறம் நேர மதுரா நகரத்துக்கு ஸ்கிப் பண்ணி கம்சன் அதுக்கப்புறம் வந்து மதுரைய சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஆஹ் காளையவனன் ஜராசந்தன் இவர்களுக்கெல்லாம் என்ன ஒரு கதி அஹ் அப்புறம் குருக்ஷேத்திரத்துக்கு நேர வரார் குருக்ஷேத்திரத்திலயும் எக்கச்சக்க அரக்க அரசர்கள் பூமிக்கு பாரமா இருந்து அவர்களுடைய ஒரு சேனையினால பூமியே அப்படியே நடுங்கித்து அசஞ்சது அப்படிப்பட்ட அந்த குருக்ஷேத்திரத்துல இருக்கிற அந்த அதர்மத்தை அழிச்சார் பகவான் அதுக்கப்புறம் துரியோதனனை சொல்லும் பொழுது கர்ணன் துஷாசனம் சௌபலன் அதாவது சகுனி இவர்களுடைய ஒரு கெட்ட அஹ் அட்வைஸ் அந்த ஒரு உபதேசத்தினுடைய ஒரு பின்விளைவு துரியோதனன் அவனுடைய ராஜ்யத்தையும் இழந்து ஆயுள்ளையும் இழந்து எல்லாரோடையும் அப்படியே பூமியில படுத்துட்டு இருக்கும் பொழுது ஆஹ் பகவான் அதை பார்த்துட்டும் ந நனந்த சந்தோஷப்படலைங்கிற உன்ன இப்படி ஒரு நிலைமைக்கு க வரணுமா துரியோதனன் அப்படிங்கிறது இருக்கு இதுக்கு ரீசன் அடுத்த ஸ்லோகத்திலயும் சொல்றாரு ந நனந்தேங்கிறதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல எப்படி சொல்றாருன்னா இது பத்தாவதுன்னு நினைச்சாராம் பகவான் ஏன்னா இத்தனை நம்ம அழிச்சுமே இன்னும் ஒரு பெரிய கும்பல் ஒண்ணு இருக்கு அப்படிங்கறது அவருக்கு மனசுல தன்னுடைய அம்சங்களான பிரத்யும்னன் முதலியவர்கள் அவர்கள் இருக்காளே அவர்களை வச்சுண்டு அவர்களோட கூட இருக்கக்கூடிய யாதவர்களுடைய ஒரு கூட்டமும் இருக்கு ஏன்னா அதுலயும் வந்து என்னதான் அவ புண்ணியம் பண்ணி இருந்தா கூட பல விதத்துல அவளுக்கு வந்து ஒரு அரகன்ஸ் இருந்தது ஒரு ஒரு அதர்ம வழியில போனா மது மதுபானம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவளுக்கு வந்து ஒரு கர்வம் ஜாஸ்தி ஆகி அந்த ஒரு கூட்டம் வேற ஜாஸ்தியா இருந்தது ஏன்னா இப்ப அழிச்சதுங்கிறது ரொம்ப அத்தியல்பமான ஒரு ஒரு கவுண்ட் அவ்வளவுதான் இன்னும் இருக்கு அப்படிங்கறத ஸ்பெசிஃபை அத மனசுல நினைச்சிருந்த உடனே அவருக்கு வந்து சந்தோஷம் ஏற்படல அப்படின்னு ஸ்ரீதர சுவாமி அடுத்த ஸ்லோகத்தை வந்து எக்ஸ்பிளனேஷனா கொடுக்குறாரு நான் நனந்தங்கிறதுக்கு அஷ்டிணிக் அம்சை ஆஸ்தேலம் துர்விஷம் யதூனாம் யதூனாம் துர்விஷம் பலம் ஆஸ்தே இருந்தின்றிருக்கே அப்படின்னு பகவான் கவலைப்பட்டாரூமியினுடைய இந்த அயம் அஹ் உரு பாரஹ ஏ எக்கச்சக்கமான இந்த ஒரு பெரிய பாரம் இருக்கே உருனா பயங்கரமான அல்லது மிகுந்த மிகுந்த பாரமானது இந்த பூமியினுடைய ஒரு மிகுதியான பாரம் இருக்கே அந்த பார பாரமானது எது துரோண பீஷ்ம அர்ஜுன பீம மூலைகி துரோணர் பீஷ்மர் துரோணர் பீஷ்மர் வந்து கௌரவா சைடுல பாண்டவர்கள் பக்கத்துல அர்ஜுனன் பீமன் இவா ரெண்டு பேரும் தான் மேக்சிமம் கேஷுவாலிட்டியை கிரியேட் பண்ணான் அதனால இவா நாலு பேரை முதல்ல சொல்லிடுறாரு துரோண பீஷ்மர்னால பாண்டவர்கள் சைடுல வந்து கேஷுவாலிட்டிஸ் அர்ஜுனன் பீமன்னால இந்த பக்கம் கௌரவால நிறைய பேர் அழிஞ்சா எது என்ன ஒரு எந்த துரோணர் பீஷ்மர் அர்ஜுனன் பீமன் இவர்களை மூலம் இவர்கள் மூலியமாக மூலம்னா நிமித்தம் இவர்கள் தான் காரண பூதைஹி இத வந்து காரணமாக வைத்து பகவான் என்ன இந்த அயம் இந்த பூமியனுடைய இந்த உரு பார ஏராளமான பாரமானது குறைக்கப்பட்டதோ அது அயம் கியானு இந்த பூமிய பொறுத்தவரையில் இது எவ்வளவா இருக்க முடியும் அத்தியல்பகா இத்தியர்த்தா இது ரொம்ப குறைச்சல் தானே இங்கே குருக்ஷேத்திரம்ங்கிறது நார்த்துல ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் கிங்ஸ் தான் வந்து சண்டை போட்டாங்க எஸ் அது ஒரு பெரிய ஒரு பதினெட்டு அக்ஷோகிணி உடையதான ஒரு இது ரைட்டு தான் ஆனாலும் அதுக்குதான் இங்க சொல்ற பதினெட்டு அஷ்டாத அக்ஷோகிணிக்காக அயம் கியான் இந்த பூமியினுடைய பாரம் எது போக்கப்பட்டதோ விளக்கப்பட்டதோ துரோணர் பீஷ்மர் அர்ஜுனன் பீமன் முதலியவைகளை வைத்துக்கொண்டு முதலியவர்களை வைத்துக் கொண்டு இந்த பதினெட்டு அக்ஷௌகினி அளவுக்கு இருக்கக்கூடியதானது ஆக்சுவலி அக்ஷௌகினி ககான்னுட்டு தீர்க்கமா இருக்கணும் எப்படி ஒருத்தனுக்கு வந்து அதாவது ஸ்ரீயாசக வர்த்தத்தை அப்படின்னு ஒரு அந்தயம் அங்க வந்து வரணும் அப்ப ஸ்ரீங்கிற தீர்க்கம் ஈகாரமா தான் இருக்கணும் அதே போல இங்கேயும் அக்ஷௌ கஹாதான் இருக்கணும் ஆனா ஹிரஸ்வத்வம் ஆர்ஷம் ஏதாவது அங்க வந்து நமக்கு கிராமட்டிக்கலி ப்ராப்ளம் வந்துருதுன்னா உடனே அதை வந்து ஆர்ஷப் பிரயோகம் ரிஷிகளினுடைய பிரயோகம் அல்லது புராண பிரயோகம்னு விட்டு அதை வந்து சரி கட்டிடணும் அக்ஷ பதினெட்டு பதினெட்டு அந்த அந்த பெட்டாலியனோட கணக்கு அக்ஷகினி உண்டான ஒரு பாரமானது இந்த பூமியினுடைய பாரமானது எது வந்து அழிக்கப்பட்டதோ அதுக்கு ஏன் எவ்வளவு என்ன பெருசா இருக்க முடியும் அத்தியல் ஏவ ரொம்ப குறைச்சல் தானே ஏன்னா எஸ்மாத் காரணத்து மதம் செய் பிரத்யும்பிஹி ஹேதுபூதை துர்விஷகம் பலம் ஆஸ்தே மதம் என்னுடைய அம்சமான பிரத்யும்னன் அனிருத்தன் இவர்களால அழியப்பட வேண்டியாம் துர்விஷகம் பலம் யாதவர்களினுடைய எதுவம்சத்தார்களினுடைய துர்விஷாகம் ரொம்ப வெரி டிபிகல்ட் டு சகதே பொறுத்துக் பொறுத்துக்கொள்வது துசகம்னா ரொம்ப டிஃபிகல்ட் டு இது டாலரேட்னு சொல்றோம் இல்லையா அது மாதிரி இங்க வந்து விசகதே விஷகதே சோ துர்விஷகம்ங்கறது துக்கேன சோடும் யோக்கியம் சோ ஏது வந்து இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் டு டாலரேட் அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பலம் சேனை அப்படின்னா அதை தோக்கடிக்கவே முடியாத ஒரு யாதவர்களுடைய ஒரு சேனை இருக்கே அது இன்னமும் ஆஸ்தே இருந்துட்டே இருக்கே அப்படின்னு அவர் பிரசன்டென்ஸ்ல பகவான் நினைச்சாரா இந்த மாதிரி அந்த பகவான் நினைச்சத உத்தவரை தவிர வேற யாரும் சொல்ல முடியாது பக்கத்திலேயே கூட இருந்தாரோ இல்லையோ அத்தனை டயத்திலயும் அதனால உத்தவர் சொல்றார் என்ன இந்த பூமியினுடைய பாரத்தை அழிச்சே குருக்ஷேத்திரத்துல சரி இவர்கள் மூலியமாக போனா போறது ஆனா அது எவ்வளவு இருக்க போறது பதினெட்டு அக்ஷோகினியா இருந்தாலும் கியானு ரொம்ப குறைச்சல் இல்லையா என் அம்சங்கள்னால பிரத்யும்னன் முதலியவர்கள் மூலியமாக அழிக்கப்பட வேண்டிய வெரி டிபிகல்ட் டு அப்படி இருக்கக்கூடிய ஒரு பலம் சேனையானது இன்னமும் இருந்து கொண்டு யம்ோருபாரோண பீஷ்ம அர்ஜுன பீம மூலை அஷ்டாத அக்ஷௌஹிணிக்கி ஆஸ்தேபம் துர்விஷகம்

எப்பொழுது இவர்கள் அதாவது எதுக்கள் எல்லாருமே மது ஆமத அதாவது மது மதுபானம் குடித்ததனால் மதஹ எல்லா விதத்திலையும் ஒரு கர்வம் ஏற்பட்டு அவர்களுக்கு பலராமனும் வந்து பலராமனுடைய ஒரு க கதை இதெல்லாம் பார்த்தோம்னா மதுபானம் பண்ணுவார்னு இருக்கு அவருக்கு எப்பவுமே கண்ணு வந்து ரெட்டா இருக்குமா சுஷத்துல டிஸ்கிரைப் பண்றச்சே அப்படிதான் பண்ணுவார் ரேவதியோட அவர் எப்பவும் வந்து மதுபானம் குடிச்சுருக்காரு அப்படின்னு ஆனா இல்லாஜிக்கலா எதுவும் பண்ண மாட்டார் எந்த விதத்திலயும் அவருக்கு ஒண்ணும் பகவான் ஆச்சு பகவானுடையங்கிறது கிடையாது யாதவர்களுக்கு மதுபானம் குடிச்சதுனால ஒரு பெரிய கர்வம் இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ் அதனால ஆ மத அந்த ஒரு பெரிய கர்வம் ஏற்பட்டது காரணத்தினால் ஆ தாமிர ஆ விலோச்சனானாம் கண்கள்ல வாளுக்கு வந்து ஆ தாமிர நல்ல ரெட்டா எடுத்து ரெட்டிஷா எடுத்து ஜென்ரலி கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஆல்கோஹாலினுடைய எஃபெக்ட் ஜாஸ்தியாச்சுன்னா கண்ணு ஸ்லோவா ஆக ஆரம்பிக்கும் சோ மது ஆமத ஆ மதுவினால் என்ன ஒரு மதம் ஏற்படுமோ ஒரு இன்டாக்சிகேஷன் ஏற்படுமோ அதனால் ஆ தாமிர சிவந்த விலோச்சனானாம் கண்களை உடையவர்களான ஏஷாம் இந்த எதுக்கள் அவர்களுடைய ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் பரஸ்பரம்வாதகா ஒரு எதா எப்பொழுது பவிதா ஃபியூச்சர் பவிஷ்யதி எப்பொழுது அவர் ரெண்டு பேருக்கும் சண்டை ஏற்படும் அவளுக்குள்ள பரஸ்பரம் ஒருவருக்கு ஒருவர் ஒரு குடி போதையில அவளுக்கு வந்து கண்ணெல்லாம் செவந்து போயி இந்த யாதவர்களுக்குள்ள மிதகா ஒருவருக்கு ஒருவர் விவாதம் எதா பவிதா எப்பொழுது ஒரு ஆர்குமெண்ட்டுங்கிறது ஏற்பட போறதோ அத தவிர ஏஷாம் அந்நகா வத உபாய் நாஸ்தி அத்த அந்நகா இயான் வத உபாய ந ஏஷாம் அண்மையும் அப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் அதாவது ஏஷாம் இவர்களுக்கு வத உபாய இந்த அளவுக்குதான் இதுதான் அவளுக்கு சரியான அவளை அழிக்கிறதுக்கு உண்டான ஒரு உபாயம்ங்கிறது இவ்வளவுதான் ஏஷாம் இந்த யாதவர்களுக்கு எப்பொழுதும் ஒரு ஒரு விவாதம்ங்கிறது ஏற்பட போறதோ அப்பொழுதுதான் இவர்களுக்கு ஏஷாம் இந்த யாதவர்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு ஒரு பிளானிங் பண்ணி அவளுக்கு ஒரு அழிவுங்கிறத கொண்டு வர முடியும் அதர்வைஸ் அவளை வந்து அழிக்க முடியாது அதுக்கப்புறம் அதியகா நாஸ்தி இத காட்டிலும் வேறு ஒரு உபாயமுங்கிறது கிடையாது மயி உத்தியதே ஸ்வயம் அந்த மை உத்தியதே சதி ஸ்வயமேவ விவாதேன இருக்கும் இருக்கும் பொழுது வந்து மாதிரி அங்க அங்க நினைக்கிறார் யாதவர்களுக்கு ஏன்னா தான் வரையில் அந்த யாதவர்களுக்கு ஒரு யாரும் அவளை அழிக்க முடியாது ஏன்னா அவளுடைய பலம் அதனால்தான் துர்விஷாகம் பலம்னு முந்தின ஸ்லோகத்துல சொன்னார் பகவான் யாது யூ நாம் துர்விஷகம் பலம்ங்கிறதுனால ஏஷாம் இவர்களுக்கு மைய உத்தியத்தை சதி நான் நான் முயற்சித்தேனையான அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இல்லைன்னா அவளை வந்து இன்னொருத்தர் வந்து அழிக்க முடியாது நான் இருக்கும் பொழுது அவளே ஸ்வயம் ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த விவாதம் பண்ணிண்டு அந்தர்தத்தை அவ மறைஞ்சிக்க வேண்டித்தான் அப்படிங்களாம் அல்லது நான் மைய உத்தியத்தை சதி நான் ஒரு உத்தியமம் செய்யும் பொழுது ஒரு எஃபர்ட் போட்டேன்னா அவளுக்குள்ள ஒரு சண்டையை மூட்டி அவளையே அழிச்சுக்க விச்சுட முடியும் அப்படின்னு பகவான் சொல்றான் இல்லன்னா எதுக்களை வந்து அப்படியே இருந்துட்டு இருப்பா இந்த பூமிக்கு அவர்களும் ஒரு பாரமா இருந்துட்டு இருப்பா அதர்மம் இன்னும் அழியாது பூமியினுடைய பாரம் குறையாது பூமி பாரத்தை குறைக்கிறதுக்காக தானே கண்ணனுடைய அவதாரமே அங்க அதனால ஏ ஏகாத்மனகா மயி உத்தியதே சதி நான் வந்து ஒரே ஒரு பர்சனாக இருந்த பொழுதிலும் எனக்கு நான் வந்து ஒரு எஃபர்ட் போட்டேன்னா ஸ்வயமேவ தானாகவே அந்த எதுக்கள் எல்லாரும் விவாதேன ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுண்டு அந்தர்தீரன் அந்த அழிந்து விடுவார்கள் உம் அந்த ஸ்மாங்கிறது அஹ் ஆஹ் இது இல்லை பாஸ்டன்ஸ் இல்ல ஜென்ரலி ஸ்மாங்கிறது பாஸ்டன்ஸ் சொல்லுவோம் ஸ்மான்னு இங்க வந்து ஒரு இட் இஸ் அசிபிலிட்டிங்கிறத சொல்றதுக்கு இங்க வந்திருக்கு வந்துருக்கு அந்த அழிஞ்சு ஆளுயோ மிதாவிமத ஆலோசனம் நைஷாம் வதோபாய இன் அன்ய மய் உதவத்தை சஞ்சித் பகவான் ஸ்வராஜ் ஸ்தாபிய தர்மஜம் இன்னும் நடக்கல எதுக்களுடைய அழிவுங்கிறது ஏற்படல ஏன்னா இப்பதான் குருக்ஷேத்திரம் முடிஞ்சது குருக்ஷேத்திரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க தர்மராஜனை வந்து ராஜ்யத்துல ஸ்தாபனம் பண்றார் பகவான் ஏவம் சஞ்சிந்திய பகவான் ஸ்வராஜ்ய ஸ்தாபிய தர்மஜம் நந்தயாமாச சுகிருதா சாதுனாம் வர்த்ம தர்சயன்னு சாதுக்களுக்கு வர்த்தம தர்சயன்னு ஒரு வழியை காண்பித்துக் கொண்டு ஏவம் சி சஞ்சிந்திய இவ்வாறு யோசித்து இவ்வாறு யோசித்துங்கிறது தான் முன்னாடி இருந்த ரெண்டு ஸ்லோகம் நம்ம பார்த்தோமே கியான் பூவஹா அயம் பாரகாங்கறதும் ஒண்ணு அதுக்கப்புறம் மிதஹா யதா ஏஷாம் குருக்ஷேத்திரத்துல அழிந்த அரசர்கள் எத்தனை பெருசா ஒண்ணும் இல்லையே இன்னும் எதுக்கள் இருக்காளே அவளுக்குள்ள ஒரு விவாதத்தை ஏற்படுத்தினா அவர்களே அழித்து கொள்வார்கள் அப்படின்னு யோசிச்சு ஏவம் சஞ்சித்திய இவ்வாறு யோசித்து விட்டு பகவான் ஸ்வராஜ்ய தன்னுடைய அதாவது தர்மராஜனுடைய ராஜ்யத்திலேயே தர்மராஜனை ஸ்தாப்பிய அவனுக்கு ராஜ்யாபிஷேகம் பண்ணி வைத்து ஸ்தாபித்துவா தர்மஜம் தர்ம தர்மாத்து ஜாயதே தி தர்மஜா அல்ல இங்க வந்து தர்மஜகா யமன் பேருந்து பிறந்தவன்ங்கிறதுனால தர்மஜான்னு அஹ் தர்மபுத்திர்க்கு பேரு ஸ்தாப்பிய அவரை அங்க வைத்து விட்டு சாது நாம் வர்த்தன தர்சன்னு சாதுக்களுக்கு நல்லோர்களுக்கு ஒரு நல்வழியை காண்பித்துக் கொண்டு சாது நந்தயாமாச சுஹிருதஹா சஹா அப்படி இருக்கணும் ஸ்ரீதர சுவாமி ஒன்னும் போடலைங்க நான் ஒரு நிமிஷம் அதை பார்த்துக்கிறேன் உம் சுகிருதா ஆமா சு சுகதா நந்தயமாசாரி அஹ் சுகிருத்தியா பகு பகுவச்சனத்துல இருக்கு நண்பர்களை சந்தோஷ வித் சந்தோஷப்படுத்தினான் நல்லோர்களுக்கு ஒரு நல்ல வழியை காண்பித்து கொண்டு சுகிருதா சிநேகிதர்களுக்கு சிநேகிதர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்தான் உம் ஏவம் சஞ்சித்திய பகவான் ஸ்வராஜ்ய ஸ்தாபிய தர்மஜம் நந்தையா மாச சுகிருதா சாது நாம் பரத்ம அதுக்கப்புறம் உத்தரா இதெல்லாம் நம்ம முன்னாடி பாத்துருக்கோம் உத்தராவனுடைய கர்ப்பத்தை காப்பாத்தினதுங்கிறது முன்னாடியே அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரம் தான் ஆரம்பிச்சது நமக்கு உத்தராயாம் திருத பூரோஹோ வம்சஹா சாது அபிமன்யுனா சவை திரௌணி அஸ்திர சஞ்சின்னா புனஹ பகவதா திருதா திரௌ திரௌணி அஸ்திர சஞ்சின்னா சஹா அதாவது பூ பூரோஹோ வம்சஹா புருவனுடைய வம்சம் வம்சத்தில் பிறந்தவனான புருவனுடைய வம்சமானது அபிமன்யுனா அபிமன்யுவினால் உத்தராயாம் உத்தராவினிடத்தில் சாது நல்ல சாதுகா ஸ்தாபிக்கப்பட்டது திருதா ரக்ஷிதகாங்கிறது இது அடுத்தது வந்து அடுத்த திருத்தகாக்குதான் ரக்ஷிதகான்னு அர்த்தம் அதுதான் இங்க ஸ்ரீதர சுவாமி கீழே போட்டிருக்கார் மேல முதல் திருதகாக்கு என்ன அர்த்தம்னா ஸ்தாபிதா அபிமன்யுவினால் உத்தரையின் புருவனுடைய வம்சமானது நன்கு வைக்கப்பட்டது நிலை பெற்று வைக்கப்பட்டது அவளுடைய கர்ப்பமானது தரித்தாள் அதுக்கப்புறம் அந்த கர்ப்பத்துக்கு என்னாச்சுன்னா சகாவை அந்த புரு வம்சம் இருக்கே அது திரௌணி அஸ்திர சஞ்சின்னகா திரௌணி துரோணர்னுடைய பிள்ளையான அஸ்வத்தாமா அந்த அஸ்வத்தாமாவனுடைய அஸ்திரத்தினால் சஞ்சின்னஹா வெட்டப்பட்டது புனகா மறுபடியும் பகவதா திருதா பகவான்னால ரட்சிக்கப்பட்டது அது வெற்றத்துக்காக அது வந்தது அப்போ அதை அழிச்சுடுத்து ஆல்மோஸ்ட் அதை மறுபடியும் பகவான் அதை வந்து காப்பாத்தி அத இது பண்ணார் அஹ் நிலை பெற்று வைத்தார் சோ உத்தராயாம் திருதா பூரோஹோ வம்சா சாது அபிமன்யுனா சவை திரௌணியஸ்திர சஞ்சிநா புனர் பகவதா திருத அயய்துத்தம் அமேதை திரிபி சோ அப்படி க்மா அனுஜை ரேம கிருஷ்ணம் அனுவிரஜர் துத்தம் அஸ்வேதை விபு திரிபேதை அயாஜ் விபு சேஸ்வரானவ் ஆனவன் தும் தர்மராஜனை திரிபிகி அஸ்வமேதைகி மூன்று அஸ்வமேத யாகங்களை செய்யும்படியாக யா யாகம் செய்யும்படியாக செய்வித்தார் பகவான் அயாஜயது திரிபிகி அஸ்வமேதைஹி அயாஜயத் சோ தர்மராஜனை மூன்று அஸ்வமேத யாகங்கள் யாகங்களை செய்வித்தார் செய்யும்படியாக தர்ம தர்மபுத்திரருக்கு செய்வித்தார் சகா அப்பி அந்த தர்மபுத்திரரும் அனுஜெய்கி சகா தம்பிகளுடன் கூட ஷ்மாம் இந்த பூமியை ரக்ஷன்னு காப்பாற்றிக்கொண்டு கிருஷ்ணம் அனுவிரதாரேனே கண்ணனோட பின்தடர்ந்து அதாவது அனுவிரதான்னா அவன் பின்பற்றியவாறு அவனை பின்பற்றியே அவன் கிட்ட அட்வைஸ் வாங்கிண்டு அவன் என்ன பண்ணணுமோ அல்லது பகவானிடத்துல ஒரு பக்திய காண்பிச்சுண்டு இவரும் சோ அபி தர்மராஜரும் க்மாம் இந்த பூமியை அனுஜை ரக்ஷன்னு தம்பிகளோட ஹெல்ப்போட அனுஜை அனு ஜாயே இணு பஷாத் பஷாத்து ஜாயத்தை இது அனுஜ தம்பிகள் தம்பிகளை வைத்து இந்த பூமியை ரக்ஷன்னு காப்பாற்றிக்கொண்டு ரேமே சந்தோஷமாக இருந்தார் அயாஜயத் தர்மசுகம் அஸ்வமேதை திரிபி விபு சோ அப்படி க்ஷ்மா அனுஜை ரக்ஷன்னு ரேமே கிருஷ்ணம் அனுவிரதா பகவான் அபி விஸ்வாத்மா லோக வேத பதானுகா காமான் சிஷேவே அசக்தா துவர்வத்தியம் தர்மராஜரை வந்து ராஜ்யத்துல ஸ்தாபனம் பண்ணிட்டு அவரும் இந்த பூமியை ஆள்ற தன்னுடைய ஒரு அஹ் அதாவது பகவத் சங்கல்பத்தோட பாகவத தர்மத்தோட அவர் வந்து அஹ் ஆண்டுன்றிருக்கார் அந்த பூமியேங்கிறத பார்த்துட்டு பகவானும் பகவான் அபி விஸ்வாத்மா அவருக்கு வந்து துவாரகைக்கு போய் ஆளணும் இல்ல ஆனா மனுஷியாளுக்கு காண்பிக்கணும் இல்லையோ இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கணும்ங்கிறத காண்பிக்கிறதுக்காக அவர் வந்து இங்கே இருந்து கிளம்பி விஸ்வாத்மா அபி விஸ்வமே அவருடையது யாருன்னு இந்த விஸ்வத்துக்கு ஆத்மாவாக இருக்கக்கூடியவர் எவரோ அவர் லோக வேத பத அனுக பந்தானம் அணுக்சதி இது பத அணுகா பதன்னுங்கிற இது பிராதிபதிகம் அதனால பந்தானம் அணுகச்சதிங்கும் பொழுது அதை விக்கிர வாக்கியத்துல வரும் பொழுது பதானுகான்னு வருது லோக வேத பதானுகா இந்த உலகத்துக்கே அந்தர்யாமியா இருக்கக்கூடிய பகவான் எப்படி நடந்து காமிச்சார்னா லௌகிகமான ஒரு வழிமுறை என்ன உண்டோ அதை கைப்பற்றினார் முறை என்ன உண்டோ அதையும் கைப்பற்றினார் எப்படி ஒரு ஐடியல் பர்சன இருக்க முடியுமோ அப்படி ஐடியலா இருந்தார் கண்ணன் திருடன் அது இது என்ன வேணாலும் சொல்லலாம் ஏமாத்தினார் இதுல வார்ல வந்து இது எல்லாம் இருந்துட்டு போட்டோம் ஒரு பக்கம் ஆனா லௌகிக முறைப்படியும் சாஸ்திர முறைப்படியும் அவர் நடந்துட்டாருங்கிறது ஒரு பக்கம் இருக்கத்தான் இருக்கு விஸ்வாத்மா அபி வேணும்னா அந்த வேத முறையையே மாத்த முடியும் அப்படி இல்லை பகவான் இந்த உலகத்துக்கு அந்தரியாமையா இருக்கக்கூடிய பகவான் வைதிக பந்தானம் ரெண்டு வழியையும் அனுகச்சதி பின்தொடர்ந்து பின்தொடர்ந்து துவார்வத்தியாம் காமானு சிஷேவே முதல்ல காமான் காமங்களை சிஷேவே அவர் அஹ் சேவித்தார் அத வந்து பின்படுத்தினார் காமங்களை வந்து அனுபவிக்கலன்னு இல்ல உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் அனுபவிக்கிறதுக்காக வந்து படைக்கப்பட்டது ஆனா எப்படி அதை அனுபவிச்சாருங்கிறது தான் பாயிண்ட் துவாரவத்தியாம் துவாரகையில சாங்கியம் ஆஸ்திதாசன்னு அசக்தஹாசன்னு காமானு சிசேவே முக்கியம் அது நம்மளும் தான் அனுபவிக்கிறோம் பகவானும் அனுபவிக்கிறார்னு சொன்னோம்னா டிஃபரன்ஸ் இல்லையா பகவானுக்கு என்ன ஒரு டிஃபரென்ஸ்ங்கிறத காமிக்கணும் சாங்கியம் ஆஸ்திதா சாங்கியம் ஆஸ்திதான்னு பிரகிருதி புருஷ விவேகம் ஆஸ்திதா சாங்கிய தத்துவம் இல்லைன்னா நமக்கு அத்வைத்தம் ஒர்க் அவுட் ஆகாது அது வேணும் என்னன்னா பிரகிருதி புருஷன்னு பிரிச்சு நமக்கு முதல் முதல்ல காமிச்சது சாங்கியம் தான் அதனால பிரகிருதி எது அதாவது மாயை எது மாயையினுடைய திருகுணாத்மகமான பிரகிருதி ஜட பொருள்கள் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம புரிஞ்சுடணும் புருஷனுங்கிற சைத்தன்ய ஸ்வரூபம் யாருங்கிறத புரிஞ்சுறாரு இது வந்து நான் சைத்தன்யம் ஜடம்ங்கிறது உங்களுக்கு வந்து அங்க பிரகிரு புருஷன்னுதான் சாங்கியம்ல சொல்லுவான் ரைட் சோ சாங்கியம் ஆஸ்திதகான்னு எடுத்துட்டோம்னா அந்த விவேகம் தெரிஞ்சிருக்க அந்த டிஸ்கிரிமினேட்டிவ் பவரோட அவர் வந்து நடந்துட்டார் இதுதான் உங்களுக்கு உண்மை சத்தியம் எது அசத்தியம் எது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நமக்கு வந்து அத்வைத்தில நித்தியானித்ய வஸ்து விவேகம் வரணும்னுங்கிறார் அது என்ன நித்தியம் எது அனித்யம் எது அப்படிங்கிற ஒரு வஸ்துவனுடைய பரிட்சேதகா பிரித்து அறிதல் அது வேணும் அந்த மாதிரி சாங்கியம் ஆஸ்திதா பிரகிருதி புருஷ விவேகத்துடன் இருந்து கொண்டு ஆஸ்திதா அதை மேற்கொண்டவராக அசக்தகா எதிலையும் பற்றுதல் இல்லாமல் முக்கியம் அசக்த சன்னு ஒரு ஒரு ஈடுபாடே இல்லாமல் உலகத்தில் இருக்கக்கூடிய காமங்களை சிஷேவே சேதித்தார் அதை அனுபவித்தார் சோ பகவான் அப்ப விஸ்வாத்மா இந்த வைராகிய லீலைய இங்க இருந்து ஆரம்பிக்கிற பகவானுடைய ஆஹ் அவனுக்கு சந்தோஷம் இல்ல அவன் சந்தோஷப்பட்டான் ஆசையா இருந்தா இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பகவானுடைய வைராகிய லீலைன்னு ஒண்ணு இருக்கு அதாவது தனக்கு இந்த உலகத்துல இருக்கக்கூடிய காமங்கள் பேர்ல ஒரு பற்றுதல் இல்ல ஆகையினால இந்த உலகத்தை விட்டு மறையறோம் பிசிக்கல் ஃபார்ம்ல அப்படின்னு ஒரு லீலைய காமிச்சுட்டு அவன் அவன் தயார் பண்ணிண்டான் தன்னை தன்னை சுத்தி இருக்கிறவாளையும் தயார் பண்ணிண்டான் தன்னை தயார் பண்ணிக்கிறதுங்கிறது வேண்டாமே நித்திய விரக்தஹாசகா அவனுக்கு வந்து வைராக்கியம் வரணும்ங்கறது இல்ல நமக்கெல்லாம் தான் வைராக்கியம் வரணும் ட்ரெயின் பண்ணணும் மைண்ட டிட்டாச்மெண்ட் வர்றதுக்கு அவன் நித்தியமா எப்பொழுதுமே எவர் டிட்டாச்சு பகவான் அதனால அவனுக்கு வந்து இங்க வைராக்கிய இப்ப வைராக்கியம் வந்தார் போல் அத காண்பிச்சார் போல் எதுக்கு மத்தவாளுக்கு ஓ பகவானுக்கு விரக்தி வந்துருத்தோ அப்ப சீக்கிரம் போகிற டைம் வந்துருத்தோ நம்ம கண் முன்னாடி இருக்க மாட்டோனோ அப்படின்னு சுத்தி இருக்கிறவாளை ப்ரிப்பேர் பண்றதுக்காக உண்டான ஒரு லீலை இது பகவானபே விஸ்வாத்மா லோக வேத பதானுகா காமான் சிஷேவே துவார்வத்தியாம் அசக்த சாங்கியம் ஆஸ்திதா

ஆனா அசக்தா எப்படி அது ரெண்டும் ஒட்டலையே நமக்கு விஷயங்களையும் அனுபவிக்கிறான் அதை அனுபவிக்கிற மாதிரியும் தெரியறது ஏன்னா ஸ்னிக்த அவலோகேனா அவன் பார்வை எப்படி இருக்கு ஸ்னிக ரொம்ப அப்படியே ஒரு ஈர்ப்புடன் கூடின ஸ்மித புஞ்சிரிப்புடன் கூடின அவலோகேன பார்வை அவன் பார்வையோ அப்படியே எப்ப பார்த்தாலும் அப்படியே ஆசையா இருக்கே அவன் பார்வை அப்ப எப்படி அவனை போய் வைராக்கிய லீலைங்க முடியும் இது அதுதான் லீலங்கிறான் அப்ப வைராக்கியம்னு இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி அப்படியே ஒரு உண்மையான வைராக்கியம்ங்கிறது அதுதான் உங்களுக்கு இருக்கும் அதாவது இருக்கும் அட்டாச்மெண்ட் இருக்காது அங்க டிஃபரன்ஸ் இருக்கு அங்க வில் பி அஃபெக்ட் பை திச்சுவேஷன் அரௌண்ட் யூ பட் அதனால உண்டான ஒரு சந்தோஷம் துக்கம் அந்த ரெண்டு ஜம்பிங் நடக்காது நமக்கு அதுதான் அந்த உண்மையான வைராகியம்ங்கிறது சோ பகவான் பாக்கறச்சே வெளித்தோற்றம் எப்படி இருக்குன்னா ஸ்னிக்த ஈர்ப்புடன் கூடின ஸ்மித ஒரு சிரிப்புடன் கூடின அவலோகேன பார்வையினால் இந்த அதாவது யாரெல்லாம் சந்தோஷப்படுத்துறாருன்னு இது இது எல்லாமே திருத்தியா விபக்தியில இருக்கிறதெல்லாம் எதோட அண்மயமாகணும்னா எதுன்னு ரமையன்னு இருக்கு சாரி யதூனு ரமயன் சுதராம் யதூன்னு அடுத்த ஸ்லோகத்துல இருக்கு அதோட அன்பகிக்கணும் இது எல்லாமே யதூனு யதுவம்சத்தாரை சுதராம் நன்கு ரமையன்னு சந்தோஷப்படுத்தி கொண்டு மேலும் இமம் இந்த லோகத்தையும் இமம் லோகம் அமும் லோகம் செய்வ யதூனு ச சுதராம் ரமயன்னு இந்த உலகத்தையும் அப்வுலகத்தையும் அமும் லோகம் இமம் லோகம் அமும் லோகம்னா இந்த உலகம் அந்த உலகம்னா அதாவது வேத பத அனுகான்னு போட்டோம் லௌகிகமான விஷயங்களை அனுபவிக்கிறதுங்கிறது இவ்வுலகத்தை அனுபவிக்கிறது வைதிகமான விஷயங்களை அனுபவிக்கிறதுங்கும் பொழுது அதுக்குண்டான பலன் இந்த உலகத்துல பாக்க போறதுல அவ்வுலகத்தில் பார்க்க போறோம் அதனாலதான் அமும் லோகம் ச ரமையன்னு அந்த லோகம் இந்த லோகம் ரெண்டு லோகத்தையும் அந்த ரமையன்னு சந்தோஷப்படுத்து அவருதான் சந்தோஷப்படுத்துறாரு அந்த உலகத்தினால அவருக்கு சந்தோஷம் இல்லை புரிஞ்சுக்கணும் அந்த ரமையண்ணுங்கிற நிஜந்தம் வந்து என்ன அழகா வந்து போட்டிருக்காருன்னு பாக்கணும் அது நம்ம இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை நம்ம அனுபவிக்கிறோம்னா நமக்கு சந்தோஷம் ரமத்தேன்னு வரும் ரமன் ரமமானகான்னு வரும் ஆனா ரமையண்ணு போட்டிருக்காரு ர பகவான் இந்த விஷயத்த அனுபவிக்கிறார் அந்த விஷயத்தை சந்தோஷப்படுத்த வைக்கிறார் சுத்தி இருக்கக்கூடிய அந்த எதுக்களுக்கு அவர் ஆஹா பகவான் எப்படி அனுபவிக்கிறார் பாருன்னு அவளுக்கு சந்தோஷம் பகவான் அந்த இடத்துல வந்து ஒரு ஒரு சந்தோஷம் ஏற்படல அவர் வந்து பத்மபத்திரி அசக்தகா சாங்கியம் ஆஸ்திதகா அவருக்கு தெரியும் இதனால சந்தோஷம் கிடையாதுன்னு ஏன் நித்தியமுக்தகா சோ இப்ப எப்படி இந்த எதுக்களை வந்து அவர் சந்தோஷ ஸ்மிதா அவலோகேன அந்த பார்வையினால் அதுக்கப்புறம் பியூஷ கல்பயா வாச்சா வார்த்தைகள் பேசுறார் அந்த பேச்சு எப்படி இருக்கு பியூஷ கல்பயா வாச்சா பியூஷ அமிர்தம் அமிர்தம் போல் இருக்கக்கூடிய கல்பப்புங்கிறது ஒரு பிரத்யேகம் இங்க பியூஷம் இவ இது பியூஷ கல்பகா இது வந்து கல்பங்கிற தனி வார்த்தை கிடையாது இது ஒரு பிரத்யம் சேரும் உங்களுக்கு துல்லியார்த்தே கல்பப்பு சுதா துல்லியா அமிர்தத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடிய கூடிய வாஜா வார்த்தையினால் பாடாந்தரே சுதா பிரவாக ரூபயான் இருக்கு இன்னொரு பாடம் என்னன்னா பியூஷ குல்யான்னு ஒரு வார்த்தை இருக்கு குல்யாங்கிறது ஒரு வாய்க்கியா பிரவாகம் அமிர்தத்தினுடைய ஒரு பிரவாகத்துக்கு ஒப்ப இருக்கக்கூடிய வார்த்தை வார்த்தைகள் வந்து அமிர்த பிரவாகமா இருக்கக்கூடிய வார்த்தை அ அப்படி பேசணும் அப்படியே குழஞ்சு குழஞ்சு அவன் பேசுற பேச்சு அமிர்தமா இருக்கு தேனா இருக்கு காதுக்கு அப்ப எப்படி நம்ம வந்து காமான் சிஷேவை அசக்தகான்னு சொல்ல முடியும் அதுதான் அவருடைய ஒரு அந்த கிரேட்னஸ் அங்க சரித்திரேன அனவத்தியேன வைதிக முறையில அவன் வந்து நடந்துக்கிறதுனால அவனுடைய சரித்திரம் அவனுடைய ஒரு இதுல ஒரு ஃபால்ட்டு கண்டுபிடிக்க முடியாது சரித்திரேன சரித்திரேனஸ் கேரக்டர் ஒரு எந்த விதத்திலையும் தவறுதலே இல்லாமல் இருக்கக்கூடிய சரித்திரேன நடத்தையினாலும் ஆத்மனா ஸ்ரீநிகேதேன தேகத்துல ஆத்மனாங்க இங்க வந்து ஆத்மா இஸ் ஈக்வல் டு தேகா தேஹேன சரீரத்துல பார்த்தா ஸ்ரீயே வாசம் பண்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சரீரம் லக்ஷ்மியினுடைய வாசம் சில பேர் எல்லாம் பார்த்த மாத்திரத்துல ஒரு ராயல் லுக்குன்னு தோணுமோ இல்லையோ அப்படியே லக்ஷ்மி விளையாடுறாம்போ அந்த மாதிரி பகவானை பாக்குறச்சே ஒரு செழிப்பு எல்லா விதத்திலையும் வெறும் மெட்டீரியல் வெல்த் மாத்திரம் இல்ல எஜுகேஷனல் வெல்த் எந்த வெல்த் நீங்க எடுத்துக்கணுமோ அத்தனைத்துக்கும் இல்ல ரெப்ரஸன்டேட்டிவ் லக்ஷ்மின்னு சொல்றோமே வித்யா லக்ஷ்மி சந்தான லக்ஷ்மி எல்லா விதத்திலயும் நம்ம சொல்றோமே லக்ஷ்மிங்கிறது சோ ஸ்ரீ நிகேதனம் வீடு லக்ஷ்மியினுடைய வீடு வீடாக இருக்கக்கூடிய தேகம் அந்த தேகத்துடன் பார்வை வார்த்தை கேரக்டர் சரீரம் இந்த நாலுத்தையும் இந்த ஸ்லோகத்துல சொல்லிடுறாரு இத வச்சு இந்த உலகம் அவ்வுலகம் யதுக்கள் இவர்களை ரமையன்னு கொண்டு எப்படி சந்தோஷமா இருந்தார் அப்படின்னா இரவு நேரத்தில் க்ஷணயா ராத்திரியனால ஒரு க்ஷணம் இந்த பெண்களுக்கு ஒரு ஒரு உற்சவத்தை கொடுத்துண்டு க்ஷண சௌகருதா ஒரு கணம் அவளோட வந்து ஒரு ஒரு ஸ்னேகத்தோட இருந்து கொண்டு ரேமே இவர் சந்தோஷமாக இருந்தார் பகவான் அந்த ராத்திரியில இத வந்து ராசலிலும் எடுத்துக்கலாம் ஆனா துவாரவத்தியில நடக்கிறதுனால துவாரகையில நடக்கிறதுனால இது வந்து அங்க சொல்ல முடியாது ஸ்திரீகள் அந்த ஸ்திரீகளை சந்தோஷப்படுத்தி கொண்டு ராத்திரி நேரத்துல ஆஹ் 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 ஸ்திரீகளிடத்தில் ஒரு கண நேரம் தத்த கண ஸ்திரீ க்ண சௌகிருதா ஒரு க்ஷணம் இவர் வந்து ஒரு சௌகிருதம் ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது நல்ல ஒரு ஸ்னேகத்தோட ஸ்னேகபாவத்தோட இருந்தவர் அது எப்படி அண்மையம் வரும்னா எந்த பெண்களுக்கு இரவுல ஒரு நொடி இவர் உற்சவத்தை கொடுத்தாரோ தத்த கஷண தத்தணம்ங்கிறச்சு இங்க வந்து தத்தகா கஷண அவசரகா அல்லது உற்சவ யாசாம் ஸ்திரீனாம் தாசூ கணம் சௌகிருதம் அந்த பெண்களுக்கு அப்படியே ராத்திரி நேரத்துல ஒரு பெரிய உற்சவத்தை கொடுத்தார் ஒரு அன்பை காண்பிச்சார் அதனால அவர்களிடத்தில் ஒரு கணம் பகவானும் ஸ்னேகபாவத்துடன் இருந்தார் இப்படி தான் சந்தோஷமாக இருந்தார் ரேமே ரொம்ப காலம் இந்த மாதிரி இருந்தாரா இமம் லோகம்

மத்தவாளுக்கெல்லாம் வந்து அவனுக்கு என்னமோ ஒரு வைராக்கியம் ஏற்பட்டா மாதிரி பார்க்கறாளாம் பகவான் ரொம்ப வருஷம் இந்த மாதிரி இருந்தார் ஆஹ் விராகா சமஜாயத்தும் பகவானுக்கு வைராகியம் ஏற்பட்டுருச்சுன்னு சொல்லக்கூடாது நித்திய முக்தனா இருந்தா கூட நித்திய வைராகியா இருந்தா கூட பகவானுக்கு வந்து வைராக்கியம் ஏற்பட்டா மாதிரி சுத்தி இருக்கிறவாள் எல்லாம் பார்த்தா இட்ஸ் அன் இண்டிகேஷன் ஃபார் தெம் அதுக்காக அது ஹீ வாஸ் ப்ரிப்பேரிங் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் அதுதான் ஏபம் ரமமான இவ்வாறு சந்தோஷமாக இருந்து ஏவம் இவ்வாறு பகூனு பல சம்பர கணானு பல அஹ் வருஷங்கள் அஹ் ரமமானசிய இவ்வாறு அவர் வந்து சந்தோஷமாக இருந்து கொண்டு அவருக்கு கிரக மேதேஷு யோகேஷு விராகத சமஜாயத மேதேஷு கிரக தர்மேஷு வீட்டு தர்மங்கள்ல கிரகஸ்தாசிரம தர்மங்களிலும் யோகேஷு காம போக உபாயேஷு நமக்கு வேணுங்கிறதுக்கெல்லாம் வந்து யோகம் ஆஸ்தாய தியானம் செய்வது இதெல்லாம் வந்து ஒரு வழிமுறை மாதிரி காண்பிச்சுட்டு இருந்தாரோ இல்லையோ பகவான் எல்லாருக்கும் அந்த காம போகங்கள் இதுல எல்லாமே அவருக்கு ஒரு விராக ஒரு டிட்டாச்மெண்ட்ங்கிறது சமஜாயத்தை உண்டாயிற்று அவருக்கு உண்டானார் போல் மற்றவர்கள் பார்த்தார்கள் அதுதான் வைராக்கியலீழேங்கிற ஒரு வியாக்கியாத அழகா உம் அஹ் தசைவம் ரமமான கணான் பஹூனு கிரகமேதேஷு யோகே யோகேஷு விராக சமஜாயத தைவாதினேஷு காமேஷு தைவாதினஸ்வயம்புமானு கோ கோவிஸ்ரம்பேத யோகேன யோகேஸ்வரம் அனுபத இப்ப இது என்னன்னா இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ஒரு அர்த்தாந்திர நியாசம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகம் எதுக்கு இது வந்து சொல்றாருன்னா காமங்கள் இருக்கு இந்த உலகத்துல விஷயங்கள் நிறைய இருக்கு காமேஷு அந்த காமங்கள் எல்லாமே என்ன தெய்வாதீனேஷு தெய்வாதீனமாக இருக்கக்கூடிய காமங்கள் இல்லையா ஏன்னா நமக்கு வந்து இப்போ எக்கச்சக்கமா பணம் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஆனா ஒரு டயபெட்டிஸ் வந்துரும் நம்மளால வாங்கக்கூடிய ஸ்வீட் எல்லாம் வாங்க முடியும் உலகத்துல பணம் இல்லாதப்போ என்னென்னலாம் வாங்க முடியலையோ அதெல்லாம் இன்னைக்கு வாங்க முடியும் ஆனா அந்த காமத்தை அனுபவிக்க முடியுமோ நம்மளால அந்த ஸ்வீட்டை அனுபவிக்க முடியுமோ டயபிட்டிஸ் இருந்ததுன்னா முடியாது இல்லையோ அப்போ தெய்வ அதீனம் பாக்கியத்துக்கு அதீனமா இருக்கக்கூடிய காமங்கள் கண் முன்னாடி இருக்குமா இருக்கும் ஆனா அதை அனுபவிக்க முடியாது கையிலேயே பார்த்துட்டே இருப்போம் அனைந்த அனுபவிக்க முடியாது தெய்வாதீனேஷு காமேஷு இந்த காமங்கள் தெய்வ அதீனம்னு புரிஞ்சுக்கிறோம் தேவனுடைய அதீனத்துல பகவதீனமாக இருக்கக்கூடிய இந்த விஷயங்கள் உலகத்துல இருக்கு இப்போ இந்த உலகம் அந்த அந்த விஷயங்களை பகவான் ஸ்வயம் தெய்வாதீனகா புமானு ஸ்வயம் புமானு அவர் எப்படி இருக்காருன்னா தெய்வாதீனஹா தெய்வ அதீனமான தெய்வங்கள் எல்லாமே அவருக்கு அதீனமாக இருக்கக்கூடியது அப்படி இருக்கக்கூடிய பகவானே இதெல்லாம் அனுபவிக்க முடியாத அவருக்கு இந்த விஷயங்கள் மேல ஒரு விரக்தி ஏற்பட்டதுன்னா அந்த ஒரு பொருள் மேல யாராவது ஒத்தம் நம்புவானான்னு கேக்குற இதுல எப்படின்னா விஷயங்கள் தெய்வாதீனாக அப்போ பகவான் போக்தாவா இருந்துண்டு இது புரிஞ்சுக்கிறது எப்படின்னா இப்ப நானே ஒரு ப்ராடக்ட கிரியேட் பண்றேன் ஒரு ப்ராடக்ட கிரியேட் பண்ணிட்டோம் கடைசியில அது வந்து என்னாலயே நம்ப முடியலன்னு வச்சுக்கோங்க எனக்கே அது வந்து பிடிக்காம போயிடுறது எனக்கு நம்ப முடியலன்னா நீங்க நம்ப வேணும் அந்த ப்ராடக்ட பார்த்து அதை கிரியேட் பண்ணவனுக்கே அது மேல ஒரு விசுவாசம் இல்லைன்னா அதை அனுபவிக்கிறவன் பக்கத்துல இருக்கிறவன் அவனுக்கு எப்படி விசுவாசம் ஏற்படும் அதுதான் இந்த ஸ்லோகம் பகவானுடைய அதீனமாக அவர் தான் கிரியேட் பண்ணிருக்கார் இந்த ஸ்லோகங்களை விஷயங்களை தெய்வாதீனேஷு காமேஷு தெய்வாதீனஹா புமான் ஸ்வயம் அவரே வந்து இந்த இடத்துல அவருக்கு வந்து விசுவாசம் ஏற்படல அப்போ ஏன்னா இந்த தேகம்ங்கிறது போக அதிஷ்டானம் போகங்களை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு சரீரம் இது உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போக்கிய வஸ்துக்கள் அதுக்கு அபிமானியாக இருக்கக்கூடிய ஆத்மா குமானு அவனுக்கே இந்த விஷயங்கள் மேல ஒரு ஒரு பற்றுதல் இல்லாம போயிடுத்துன்னா அப்போ எந்த ஒருவன் இத வந்து விசிரம்பேத கேத யாருக்கு இது மேல ஒரு நம்பிக்கை ஏற்படும் எந்த மனிதனுக்கு இந்த தெய்வாதீனேஷு காமேஷு ஒரு ஒரு இது ஏற்பட முடியும் அதுல வேற குவாலிஃபை பண்றார் ஸ்வயம் புகேஸ்வரம் அனுவிரதா கஹ யோகேன விசிரம்பேத எவன் ஒருவன் விசிரம்பேதொருவன் தெய்வத்திற்கு அதீனமாக இருக்கக்கூடியவன் யோகேன பக்தி யோகத்தினால யோகேஸ்வரம் கிருஷ்ணனை அனுவிரதா ஆசிரித்து இருக்கக்கூடிய கஹா புமானு எந்த ஒரு மனுஷன் தைவாதினேஷு காமேஷு தெய்வத்திற்கு அதீனமாக இருக்கக்கூடிய இந்த காம போகங்களில் ஒரு நம்பிக்கை கொள்வான் இது வந்து அப்பிரஸ்து அதாவது ஒரு இது வந்து கம்ப்ளீட்டா அர்த்தந்திர நியாசம்னு எடுத்துக்கணும் நமக்கு வந்து உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம்னு எடுத்துக்கணும் சோ பகவான் இவ்வாறு பல வருஷங்கள் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை அதாவது கிரக தர்மங்களையும் யோகங்களையும் அவன் வந்து அதை அனுபவிச்சுட்டு அது பேர்ல ஒரு பற்றுதல் இல்லாத ஒரு தன்மை அவனுக்கு ஏற்பட்டது பகவான் ஸ்வயம் இப்படி ஏற்பட்டிருக்கு அப்போ அவனுக்கு அதீனமாக இருக்கக்கூடிய காமங்களில் அவனை பின்தொடர்ந்து அவனையே தியானம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு எப்படி ஒரு நம்பிக்கை ஏற்படும் நம்பிக்கை ஏற்படாது ஆகையினால யோகேன யோகேஸ்வரம் அனுகுறதா கண்ணனை இது ஒரு நினைத்து கொண்டிருக்க கூடியவர்களுக்கு யோகத்துடன் இருக்கக்கூடியவன் இந்த விஷயங்கள்ல அவனுக்கு பற்றுதல் இருக்காது ஏன்னாசஸ் பகவானுக்கே நம்பிக்கை இல்லை பகவானே அதுல அட்டாச்மெண்ட் இல்லாத இருந்து காமிச்சு கொடுத்துட்டார் அப்ப நமக்கு எப்படி அதுல அட்டாச்மெண்ட் வர முடியணும் வரக்கூடாதோ இல்லையோ வரணுங்கிற அவசியமே இல்லையே வை சுட் பி ட்ரஸ்ட் திஸ் அப்படின்னு தோணணும்

<laughs> Thank you, Bagini. Thank you.